ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வெல்கம் டு மை சேனல் ஈஸி டேஸ்டி ரெசிபீஸ். இன்றைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு துவையல் பார்க்க போகிறோம், மாங்காவை வச்சு. வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். புதுசாக சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாங்காய் துவையலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மற்ற துவையல் சட்னி வெரைட்டிஸ்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், டச் பண்ணி பார்த்துக்கோங்க. மேலே ஐகார்டில் வர ரெசிபிஸும் பாருங்கள். வாங்க என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். நான் ஒரு சின்ன சைஸ் மாங்காய், ஒட்டு மாங்காய் எடுத்திருக்கேன். குண்டு மாங்காய் எடுக்க வேணாம், அது ரொம்ப புளிப்பாக இருக்கும். தோல் சீவிட்டு இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புதினா இலை, ஒரு அஞ்சாறு கீத்து தேங்காய், காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சு, இந்த காஷ்மீர் சில்லி ஒரு ரெண்டு, தேவையான அளவு உப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம், ஒரு நாலு பூண்டு பற்கள், கொஞ்சமாக தனியா, கொஞ்சம் சீரகம், ஒரு ஒன்றரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒன்றரை டீஸ்பூன் கடலப்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், தேவையான அளவு குக்கிங் ஆயில். இப்போது இந்த துவையல் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பேனில் கொஞ்சம் குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க. இப்போது கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா, சீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு, பெருங்காயத்தூள், காஞ்ச மிளகாய், இதில் எல்லாமே தான் நம்ம வதக்கணும் மாங்காவை தவிர. அதனால் எல்லாம் ஒன்றாவே நீங்கள் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதும் அப்புறம் தேங்காய் சேர்த்துக்கலாம். ஃப்ரை ஆனதும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா வதக்கிட்டோம். நான் தேங்காவும் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா சூடு குறையட்டும். குறைஞ்ச பின்னால் இந்த மாங்காய் துருவலும் உப்பும் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் அரைக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். சூடு ஆறட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா இதை அரைச்சிட்டோம். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் வச்சுக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை தாளிச்சுக்கோங்க. இப்போது அரைச்சதை அதில் சேர்த்துடலாம். ரொம்ப நேரம் வதக்க வேணாம். ஒரே ஒரு கலர் கிளறிட்டு நம்ம இறக்கிட்டால் சூப்பரான நம்ம மாங்காய் துவையல் ரெடி ஆகிடும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, தயிர் சாதத்துக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். நீங்கள் சாதத்தில் அப்படியே பிசைஞ்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிளறிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியதுதான். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், டேஸ்டியான நம்ம மாங்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. இதை சட்னின்னு கூட சொல்லலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் சிம்பிளை டச் பண்ணிங்கன்னா ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். ட்ரை இட் அண்ட் டேஸ்ட் இட். தேங்க்யூ.